இப்போ இந்த பேட்டரி பைக் வந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா தீ பிடிக்குது அல்லது ஃபயர் ஆகுது, இது என்ன ரீசன் சார்? இல்லை உண்மைதான், சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த ஒரு வாரமாக டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி பைக் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அதில் நமக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடியது, வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தையும் மகளும் இரவு வந்து சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போது சார்ஜில் வந்து ஏற்பட்ட ஒரு கோளாறின் காரணமாக வண்டி வந்து தீ விபத்து ஏற்படுது. அதில் அவங்க இரண்டு பேருமே உயிரிழக்கிறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நம்ம கண்டிப்பாக அதற்காக வேண்டி வருத்தப்படுறோம், ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனால் நம்ம இது ரெண்டு வகையாக பிரிச்சுக்குவோம். உதாரணத்துக்கு இந்த விபத்து நடக்கக்கூடாதுன்றதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது, ஆனால் எல்லா வளர்ச்சியிலையுமே வந்து விபத்து இருந்திருக்கு. சமீப காலத்தில் இப்போ நம்ம வந்து பேட்டரி பைக்கை தூக்கி பிடிக்கிறோம், பேட்டரி பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒசத்தி பேசணுன்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இல்லை. ஆனால் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கோமே, உதாரணத்துக்கு இன்றைக்கி வரைக்கும்